வெல்கம் டு மை சேனல் ஜெனிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்ல அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கும் வீட்டிலேயே எப்படி சிம்பிளான மெத்தடில் என்ன ரெடி பண்ணலான்றதை பற்றி தான். இதற்கு தேவையான பொருட்கள், தேங்காய் எண்ணெய் ஒரு கப் எடுத்துக்கலாம், கத்தாழை ஒரு இலை எடுத்துக்கலாம், வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு, வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் தண்ணியில் வைக்கணும். நம்ம தண்ணி இப்போ சூடாயிடுச்சு, இப்போது எண்ணெய் இருக்க பாத்திரத்தை இந்த தண்ணியில் வைக்கலாம். கத்தாழியை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கத்தாழை, வேப்பலை, கடைசியாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை எப்போவுமே டைரக்ட் ஹீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டபுள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு. அது வந்து நல்லா நம்ம ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இந்த எண்ணெயும் நல்லா சூடாகும். அதனால் கத்தாழை, வேப்பலை, வெந்தயம் இது மூணோட மருத்துவ குணமும் அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கும். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது மூணுமே ஹேருக்கு ரொம்பவே முக்கியமான பொருள். இந்த எண்ணெய் எப்படியோ ஒரு 15 நிமிஷம் சூடாகணும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 3 நாள் இல்லை 4 தடவை நல்லா ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஹேர் நல்லாவே வளர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விடலாம். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக இதை வந்து ஒரு 3 to 4 times அப்ளை பண்ணுங்கள். வீக்லி 3 to 4 times அப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.